பெரிய போட்டி, சாரி சார், ஆடி கார்ல வந்துக்கிறேன். சம்பளம் எல்லாம் சார் மிஷ்கின் சார் மேல உள்ள பெரிய தான் சார் நடிக்க வந்தேன். நிறைய பேர் மிஷ்கின் படத்துல லாஜிக் இல்ல, மிஷ்கின் என்னைக்கு சார் லாஜிக் கூட படம் எடுத்துவாரு? அவரை போய் நீங்க இந்த லாஜிக் இல்ல, ஏன் சிசிடிவி இல்ல, ஏன் கேமரா இல்ல, ஏன் லைட் இல்லன்னு கேக்குறதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தான். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிற நடிகர் திரு பவா செல்லதுரை சார் அவர்கள் ஜோக்கர் படத்துல பயங்கரமா ஒரு கலக்கு கலக்கிருப்பாரு. அவரை பேசும்படி, ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி மேடைக்கு வாழ்க்கையில முதல் முறையா நான் நடிகர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணது சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய திலகவதி மேடம் வந்து, பிரபு வந்து அவர் அவங்களுடைய ரெண்டாவது மகன் தான். எப்பயுமே எப்பயுமே அவங்க பல மேடைகள்ல சொன்ன மாதிரி நான் தான் அவங்களுடைய மூத்த மகன். அந்த உரிமையில பிரபு வந்து நம்ம இந்த படத்துல நடிக்க அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த டீமோட இணைஞ்சேன். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான டீம் இது. ரொம்ப டிசிப்ளினா, எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாம அன்பு ராசா மாதிரி அப்படியான கலைஞர்கள் வந்து ரொம்ப பிரமாதமா வேலை பார்த்தாங்க. நான் ஒரே டைம்ல ரெண்டு வெவ்வேறு ஜேனர் உள்ள கலைஞர்களோட வேலை பார்த்தேன். ஒண்ணு இவங்க ரொம்ப பர்ஃபெக்டா படத்தை எடுத்தது. அப்புறம் உலகத்துல நாம வகுத்து வச்சுக்கிற எல்லா ஒழுக்க விதிகளையும் எல்லா கோடுகளையும் மீறினே இருக்கிற மிஷ்கினோட ஒர்க் பண்ணது. இதை ரெண்டுமே ஒரே டைம்ல ஒர்க் பண்ணேன். ஒரு மாதிரி மண்ட குழம்பு எனக்கு. ஏன்னா நம்ம இதுவரை வச்சுருக்கிற இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையும் ஒண்ணுமே அது தூரம் தூக்கி போடு அப்படின்னு சொல்ற மிஷ்கின் படத்துல நாங்க சைக்கோல நடிக்கும் போது அவன் முதல்ல சொன்ன விஷயமே என்னன்னா, தயவுசெய்து வந்து யாரும் நடிக்காதீங்க அப்படின்னாரு. நான் போய் கேமரா பண்ணாலும் தயவுசெய்து உடம்புல வந்து உங்களுக்கு நடிப்பு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. என்ன மிஷ்கின் படம் சும்மா நில்லுங்க அப்படின்னாரு. எனக்கு நல்லா ஞாபகம். அந்த படத்துல ஒரு அம்மா மதுரையில இருந்து வந்து நடிச்சாங்க. அவங்க பொண்ணு செத்துறோம், அவங்க வந்து கடவுளையே நான் அழுவாங்க அப்படி ஒரு சீன்ல நடிச்சாங்க. ஏமா நீ ஏமா ரொம்ப வாங்குற சம்பளத்தை விட அதிகமா கத்துறேன்னு கேட்டாரு. அந்த அம்மா, அந்த அம்மா தனியா வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் பெரிய போட்டீஸ்வரி சார், ஆடி கார்ல வந்துக்கிறேன். சம்பளம் எல்லாம் சார் மிஷ்கின் சார் மேல உள்ள பெரிய தலைதான் சார் நடிக்க வந்தேன். ஏன்னா அவர் வந்து அப்படி அப்படி வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணுவாரு. அப்படியே நேர் எதிரா இந்த டீம்ல வந்து ராசாமதி எல்லாம் இப்ப அடுத்து அவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியும். சார் ஒன் மோர் எடுத்துக்கலாம் சார், நல்லாதான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அந்த பர்ஃபெக்ட் வரலாம். அவர் வந்து ரெண்டு வெவ்வேறு சேனல்ல ஒர்க் பண்ண பயங்கர ஒரு ஒரு காலத்துல இதெல்லாம் எழுத முடிஞ்சுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா எழுதலாங்கிறேன். ஒரே டைம்ல ஒரே லேண்ட்ஸ்கேப்ல ரெண்டு வெவ்வேறு மாதிரியான கலைஞர்கள் எப்படி தங்களுடைய சினிமாக்களை அணுகிறாங்க. நிறைய பேர் மிஷ்கின் படத்துல லாஜிக் இல்ல, மிஷ்கின் என்னைக்கு சார் லாஜிக் கூட படம் எடுத்துவாரு? நீங்க சொல்லுங்க. முதல் படத்துல இருந்து கடைசி வரலாம் எல்லா விதிகளையும் மீறதுதான் மிஷ்கினுடைய ஜேனரா இருந்துச்சு. அவரை போய் நீங்க இந்த லாஜிக் இல்ல, ஏன் சிசிடிவி இல்ல, ஏன் கேமரா இல்ல, ஏன் லைட் இல்லன்னு கேக்குறதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தான். அப்புறம் மிஷ்கின் படத்துல நம்ம லேண்ட்ஸ்கேப்பே கிடையாது, தமிழ் லேண்ட்ஸ்கேப்ல அவர் படமே எடுக்க தெரியாது. அவருடைய அவருடைய லேண்ட்ஸ்கேப் முழுக்க ஒரு மாதிரி யூனிவர்சல் லேண்ட்ஸ்கேப். அவருடைய மனிதர்கள் எல்லாம் நமக்கு வந்து நாடகத்தனமா தான் தெரிவாங்க. ஏன்னா நம்ம ஒரே மாதிரி வசனம் பக்கம் பக்கமா வசனம் பேசி ஆட்களையே பார்த்துருக்கோம். ரொம்ப பிரமாதமான டீம். அப்புறம் எல்லாமே ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமான இடமா இருந்துச்சு. பிரபு வந்து என்னோட வயசுல சின்ன பிள்ளையா இருக்கலாம், ஆனா எல்லாருமே ஒரு அம்மா மாதிரி தான் பிரபுவை பாத்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த இந்த ஷூட்ல எல்லா நாட்களும் எங்க கூடயே இருந்தாரு. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சுக்கினாரு. இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு எல்லாரும் சொல்ற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா நான் வந்து இதை சொல்றேன். நல்ல கலைஞர்கள் என்னைக்குமே ஜெயிக்கணும் இந்த சமூகத்துல. அது ரொம்ப ஆண்டாண்டு காலமா வந்து மகத்தான கலைஞர்கள் வந்து தோற்று போனவர்களாக இருக்கிறார்கள். ஜி நாகராஜன் ஆரம்பித்து பிரபஞ்சன் வரையிலும் எனக்கு அந்த பெரிய லிஸ்ட் வந்து பயமுறுத்துற ஒரு லிஸ்டா இருக்கு. ஆனா இந்த கலைஞர்கள் வந்து ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது வெறும் பொருளாதார ரீதியான வெற்றி இல்லை. எனக்கு அதெல்லாம் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. சில கோடிகளை சம்பாதிச்சுட்டாவே அது ஒரு பெஸ்ட் படம் அப்படின்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. அந்த படம் வந்து என்னென்னைக்கும் மற்ற சக கலைஞர்களுக்கு சாதாரண ஆட்களுடைய மைண்ட்ல இருக்கணும். ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தோட டைலாக், ஒரு சின்ன உடல் மொழி நமக்கு இன்னைக்கும் நினைவில் இருக்கும். அதுதான் ஒரு பெஸ்ட் ஆர்ட்டோட வேலை. அது வந்து நாம அப்ப பார்த்த ஒரு ஓவியம், நம்ம அப்ப கேட்ட ஒரு இசை, நம்ம அப்ப பார்த்து அப்ப படிச்ச ஒரு கவிதை, இது வந்து என்னைக்குமே நம்ம மைண்ட்ல வந்து எது சுத்தி கொண்டே இருக்குதோ அதுதான் ஒரு பெஸ்ட். அந்த கலைஞர்கள் செத்துட்டு இருக்கலாம், அந்த அந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அது சில லட்சங்களை சில கோடிகளை கொடுக்காம இருக்கலாம். அதெல்லாம் வரலாற்றினுடைய பக்கங்களுக்கு தெரியவே தெரியாது. வரலாற்றின் பக்கங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், அந்த படம் எவ்வளவு மனிதர்களின் மனதில் நின்றிருக்கிறது என்றுதான். வால்டர் அப்படி எல்லோருடைய மனதிலும் நிற்கும் என்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு. டப்பிங் பேசும்போது பல இடங்கள்ல எமோஷனல் ஆயிட்டேன்.
வழக்கமாவே நான் ரொம்ப எமோஷனல் ஆனாலு, அது வந்து பல இடங்கள பயங்கர மூவ் ஆயிட்டேன். அப்படியான ரொம்பவும் ஆர்ட்ஃபுல்லான, அதே சமயத்துல கலை நேர்த்திய வந்து கைவிடாம அன்பு ராசாமதி போன்ற கலைஞர்கள், ஒரு யங்ஸ்டர்ஸ் இவங்க வந்து தமிழ் சினிமா உலகத்துல வந்து இவ்வளவு சென்சிட்டிவான செதுக்கி செதுக்கி எடுத்தாங்க அந்த படத்தை. அது மிகப்பெரிய வெற்றி அடையும். பிரபுலா வந்து இந்த தமிழ் திரைப்பட உலகத்துல ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு மனசார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.